கடலோர மாவட்டங்களில் உஷ்ணம் அதிகரிக்கும் என்றும் மே 2 மற்றும் 3 தேதிகளில் 14 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடக்க சுழற்சி நிலவுகிறது. அதனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று முதல் மே 1 தேதி வரை சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 14 மாவட்டங்களில் மே 2 மற்றும் 3 தேதிகளில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் இன்று முதல் மே 3 தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரம் அல்லாத மாவட்டங்களில் காற்றில் ஈரப்பதம் 50% இருக்கும் என்றும் கடலோர பகுதிகளில் காற்றில் ஈரப்பத அளவு 80% இருக்கும் என்றும் அதிக உஷ்ணத்தால் அசௌகரியமான சூழல் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாளை முதல் ஜூன் 2 தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாளை முதல் ஜூன் 2 தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை கால அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர கால வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளின் பெயரையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் வெளியிட்டுள்ளார்.